கிரீட்டிங்ஸ் டூ ஆல், வெல்கம் டு அப்டேட் ஃபார்மசி சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டூ வீடியோஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க, அதாவது லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பிஃபார்மில் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ லாங்குவேஜ் சப்ஜெக்ட் அவங்க எதை பற்றி கேட்டிருந்தாங்கன்னா, இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே வந்து பிஃபார்மில் வந்து வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவங்க கேட்ட கேள்வி வந்து சரியான கேள்வி தான், ஏன்னா வந்து இப்போ பிஎஸ்சி ஆகிருக்கட்டும், அவங்களுக்குமே வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து தமிழ் இங்கிலீஷ் வரும், இன்ஜினியரிங் கூட வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து வரும். ஸோ பிஃபார்முக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் வருமா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸோட இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பிஃபார்மில் வந்து தமிழ் வருமா வராதாங்கிற பார்த்தா, தமிழ்ங்கிற சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக எந்த இயர்லேயும் வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஃபார்ம் வந்து தமிழ் வந்து நம்ம தமிழ் நாடு, பட் இது வந்து பிஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருக்கிற ஒரு இது. ஸோ அதனால் வந்து தமிழ் வந்து வராது. நம்ம 12th வரையும் தமிழ் படித்த நாலேஜே வந்து பிஃபார்முக்கு போதுமானது. ஏன்னா வந்து தமிழ் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் படித்தோம்னா நம்ம கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு லாங்குவேஜாக மட்டுமே யூஸ் பண்ணிட முடியும். ஸோ பிஃபார்மில் இப்போ வந்து இங்கிலீஷ் இருக்கா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பிஃபார்மில் கிடையாதுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு பதிலாக கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நமக்கு வந்து ஒரு இதுக்கு இதாக கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா, அது வந்து நான் யூனிவர்சிட்டி சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து பிஃபார்மில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணுறவங்க நிறையா பேர் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது உண்டு. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அதனால வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் அவங்க வந்து அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அப்படின்னு வந்து ஒரு சப்ஜெக்ட், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகுது. ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிற அளவுக்கு அவங்க வந்து பேச மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போய் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறதுக்காக அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்குது. நான் யூனிவர்சிட்டி இது வந்து நிறையா காலேஜில் வந்து எஃபெக்டிவாக அது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய காலேஜில் வந்து இது வந்து ஒரு நான் யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட் அப்படின்னால ஒரு கேர்லெஸோட வந்து இதை வந்து இது பண்ணுறது உண்டு. நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து இன்னொரு விஷயம் ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிற சப்ஜெக்ட்கள் நம்ம என்ன ஒரு இந்த நாலு வருஷத்துலேயும் இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்தாலுமே அது வந்து நம்ம இங்கிலீஷில் தான் படிக்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது பிஃபார்மை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாகவே யூஸ் ஆகும்னே சொல்லலாம். ஸோ தமிழ் வந்து கண்டிப்பாக வராது, இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக வரும்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.